ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஹேர்பல்லேருந்து நான் உங்கள் விமல் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் கே ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக லைஃப் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவாங்க அவங்க ஒர்க்கில் சக்ஸஸ் பண்ணுவாங்க நல்லா படிப்பாங்க அவங்க கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும் நல்ல ஜாப் போவாங்க ஒரு சில பேர் நிறைய எஃபர்ட் போடுவாங்க பட் சில நேரத்தில் அவங்களால வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம போடுற எஃபோர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு சக்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வேர்ல்டு வைடில் ஒரு ப்ரூவன் ஒரு தியரி ஒன்று இருக்குது இல்லை ஒரு ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்குது அதை நம்ம பிரியாடிக்கலாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அது ஒவ்வொரு பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதனால் நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இல்லை யோகா பண்ணுங்கள் டெய்லி வாக் பண்ணுங்கள் அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்க போகிறது கிடையாது இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது நீங்கள் கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் சிம்பிளாக உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் உங்களோட கோவங்கள் குறையும் ஓகே ரொம்ப காமாக இருக்க ஆரம்பிப்பீங்க ரிலாக்ஸாக இருப்ப ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி கோவம் கம்மியாக இருக்கும் போது கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும் போது உங்களோடய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்க எடுக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டில் இருப்பேன் நீங்கள் ஓகே லைஃப் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண் கட கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிவாக இருக்கும் இது வந்து ஒரு தேரி எப்படி எப்படின்னா ஒரு கான்செப்ட் நீங்கள் இதை கரெக்டாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேவா எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது இதெல்லாமே செப்பரேட்டு ஓகேவா நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலை இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் ஸ்விம்மிங் போங்க இதெல்லாம் உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் பண்ணிக்கிற அட்வான்டேஜஸ் பண்ணிக்கிற விஷயம் ஓகே நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் டெய்லியும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா வித்தின் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் ஓகேவா எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிக்கலாம் இதை கண்டினியூவாக பண்ணும்போது உங்களுக்கு பெரிய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்ற எல்லாருமே லைஃப்பில் இதை பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு இது நான் வந்து லாஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே என்னோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்ட்டு நானே எனக்குள்ள பர்சனல் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன் நான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ப்ரூவ் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா சில செட்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸு சேஃப் சில நம்பர்ஸு அதெல்லாம் வந்து நான் சிக்ஸ்டி டேஸ்க்கு பிஃபோர் வந்து நானே வந்து எழுதி வச்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் செக் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஃபிஃப்டி டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு பார்த்தா நான் மறந்த மறக்க ஆரம்பித்தேன் ஓகேவா ஆனால் இந்த ப்ராக்டிஸ் நான் பண்ணதுக்காக அப்புறம் ஓகேவா என்னால் வந்து சீ ஈஸியாக வந்து சில நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியுது மெயில் ஐடிஸ் ஞாபகம் வச்சுக்க முடியுது செல்ஃபோன் நம்பர்ஸ்லாம் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுது பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுது ஏன்னா என்னோடய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது என்னால் வந்து மனசை ஒருநிலைப்படுத்த முடியுது ஸோ என்னால் எதை விஷயத்தையுமே ஃபோக்கஸ் ஈஸியாக பண்ண முடியுது ஸோ இந்த விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா லைஃப் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு உங்களால் முடியும் நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம் இல்லை காலேஜ் படிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து எதா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம் இல்லை ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியில் எதுலையாக இருக்கலாம் பட் எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அவங்களோட கரியரில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும் அதுக்கு நான் கேரண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் நம்ம ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் நம்ம எழுந்துக்கிறோம் எழுந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸசைஸ் மோஸ்ட்லி சில பேருக்கு பண்ணுறாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க வார்ம் அப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃபன்ஸ் டீ காஃபி கொடுக்குறோம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம் திருப்பி நம்ம ரொட்டீன் ஒர்க்கு நம்ம போயிடுறோம் சில பேர் வாக்கிங் போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாக்கிங் போவாங்க அதுவும் எப்படின்னா ஒரு த்ரூ டூ த்ரீ மந்த்ஸ் வாக்கிங் போவாங்க அதுக்கப்புறம் வாக்கிங் போக மாட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி கண்ணி பண்ணுவாங்க விடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சில பேர் ஜிம்முக்கு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப் லாங் பீரியாடிக்கெலாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக கடந்து பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் பண்ணுவாங்க நிறைய ஒரு பத்து பேர் பண்ண முடியாது ஒரு பத்து பேர் வந்து எதாவது ரீசன் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஓகேவா ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் அதுவும் அவ்வளோ எஃபர்ட் போடவே தேவை மார்னிங் எழுந்துக்கோங்க ஓகேவா எழுந்துக்கிட்டு ப்ரஷ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ ஓகே நேராக போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பச்சை மரத்தை பாருங்கள் ஓகே பச்சை மரத்தை பார்த்தா எப்படிப்பா உனக்கு லைஃப்பில் இது மாதிரி மாறும் நீ நிறைய கதை சொன்னியப்பா அது மாதிரிலாம் எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பச்சை மரத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட எந்த ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப காமாக எடுக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு கோபங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஓகே அனாவசியமான விஷயத்தில் நீங்கள் பதட்டப்பட மாட்டீங்க ஒன்ஸ் நீங்கள் பதட்டப்படலை அப்படின்னா உங்களால் எந்த விஷயத்தையுமே ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண முடியும் ஓகேவா நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும்போது உங்களால் எந்த ஒரு டிசிஷன் கிளியராக எடுக்க முடியும் டெய்லியும் மார்னிங் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸு ஓகேவா நீங்கள் பச்சை மரத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு பச்சை மரத்தை நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா பார்க்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் ஃபஸ்ட் டே தெரியாது செகண்ட் டே தெரியாது தொடர்ந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பார்க்க ஆரம்பிங்க மனசில் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க எந்த குழப்பங்களாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன வேணால் உங்கள் மனசில் இருந்துகிட்டு போட்டோம் நீங்கள் அந்த பச்சை மரத்தை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே கவனம் செய்ய சிறதே விடாமல் அதை மட்டும் பாருங்கள் மனசில் எது வேணாலும் நினச்சிக்கோங்க நீங்கள் நீங்கள் நினச்சி உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் உங்களோட பர்சனல் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்கலாம் ஜாபில் பிரச்சனையாக இருக்கலாம் ஸ்டடீஸில் பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் லவ் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் மனசில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனையை உங்களால் வந்து அதை தள்ளி வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஏதோ மனசு நினச்சிட்டு நீங்கள் பார்த்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மரத்தை பார்த்துட்டே இருங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு டென் மினிட்ஸ் பாருங்கள் இன்னொரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் டெய்லியும் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தொடர்ந்து விடாமல் மரத்தை பாருங்கள் அப்புறம் அமைதியாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி ஒரு டென் டேஸ் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பச்சை மரத்தை நீங்கள் பார்க்குறனால உங்களோட மனசுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும் அந்த அமைதி நீங்கள் கிடைக்கிறனால நீங்கள் எந்த ஒரு விஷயமே உங்களால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் நீங்கள் ஆஃபீஸ்லேயோ ஏன்னா உங்கள் ஒர்க் பிளேஸ்லையோ என்ன பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் உங்களால் ஒரு நீட்டாக ஒரு பிளான் பண்ண முடியும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோடய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் இது நான் சொல்லலை இது நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக இது வந்து யோ ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தா உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த இதை கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஒரு பச்சை மரத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நியர்பையில் பார்க்கோ கார்டனோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போங்க ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை பை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வாக் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றதெல்லாம் செகண்ட்ரி அதெல்லாம் நம்மளோட ஹெல்த்துக்கு பண்ணுறது நம்ம அதெல்லாம் ஓகே ஆனால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே எந்த விதமான கஷ்டமும் படாமல் மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் மட்டும் பண்ணுங்கள் பர் டேக்கு ஓகே மார்னிங் டைமில் தான் இது ரொம்ப பண்ணணும் ஓகே ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைமில்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்காது மார்னிங் டைமில் பண்ணுங்கள் மார்னிங் எழுந்த உடனே இதை பண்ண ஆரம்பிங்க இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற ரொட்டீன் லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஓகேவா ஜிம் போகிறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க யோகா பண்ணுறீங்க டிவி பார்க்குறீங்க இல்லை ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பார்க்குறீங்க வாட் இஸ் ஆனால் மார்னிங் எழுந்து பாருங்கள் அந்த டைம் கூட மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இருந்து ஓகேவா எயிட் ஓ கிளாக் குள்ளேயே இந்த விஷயத்தை முடிச்சுன்னு நீங்கள் எயிட் ஓ கிளாக் மேலே எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது இருக்காது ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி நல்ல டைமு சில பேர் லேட்டாக இருந்தால் கூட எயிட் ஓ கிளாக் இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் அன்றைக்கி ரொட்டீன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கான பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண வைக்கும் ஒரு நாளில் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து இது மாதிரி நான் ட்ரை பண்ண வரலன்னு சொல்லாதீங்க மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரலன்னா நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றது நான் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நான் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை பார்த்தோன்னே நமக்கு சொல்யூஷன் கிடச்சிடணுன்னு பாயிண்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மனச சமைதி ஆகிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் பாருங்கள் உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஆனால் கிடைக்குன்ற பாயிண்ட்டில் நீங்கள் இருங்க நீங்கள் இதை பார்த்துட்டேன் இவர் எனக்கு சொல்யூஷன் இந்த மரம் எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருன்ற பாயிண்ட்லேயே நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் 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 பாருங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் மைண்டை ஃபோக்கஸாக வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் சக்ஸஸ் கிடைக்கும் உங்கள் வீட்டில் பசங்களோ இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிறவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள் அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூகுளில் கூட போய் செக் பண்ணுங்கள் அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் மினிமம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே வெறும் முப்பது நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் மெமரி பவர் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் சின்ன பசங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கும் இதை டெய்லி ஹேபிட்ஸை நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு நாள் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நம்ம ரொட்டீனாக பண்ணும்போது தான் அது கிடைக்கும் மினிமம் தேர்ட்டி டேஸ் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படி இதை செக் பண்ணுவேன் எனக்கு ப்ரூவன் ஆனாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு நம்பர் எழுதிக்கோங்க ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பின் நம்பர் மாதிரியோ இல்லைனா ஒரு ஏதோ ஒரு நம்பர் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா அந்த நம்பரை உங்களால் அடுத்த பத்து நாள் கழிச்சு வச்சுக்க முடியுதான்னு செக் பண்ணுங்கள் ஓகேவா பத்து நாள் உங்களால் முடியாது அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு நம்பர் எழுதி வச்சுக்கோங்க டிஜிட் ஃபோர் டிஜிட்டோ ஃபைவ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் எழுதி வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சாறு நாள் வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் எழுதி வச்சு எல்லாமே உங்களுக்கு மெமரி வச்சுக்க முடியாதுனு பாருங்கள் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு நீங்கள் இதை மாதிரி ட்ரைல் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பச்சை மரத்தை நீங்கள் ட்ரை ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எழுதி வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உங்களுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் இதனால தான் நிறையா ஆஃபீஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் கிரீனரி ட்ரீஸு இந்த மாதிரி ட்ரீ செடி வளர்ப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுவாங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் வளர்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி சயின்டிஃபிகலாக ஒரு காரணம் இருக்குது நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடையாது நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும் இது பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ஆனால் நிறைய பேர் யாருமே இது பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிரு பண்ணதில்லை இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அட்வான்டேஜஸ் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும் நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பாய் பாய்